இந்த கிளீன் அப் சிட்டின்னு சொல்ற திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி டிரைவர் அண்ணன் தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஃபயர் ரைடர் போல மணப்பாறையில் ஃபேமஸ் என்னன்னு தெரியல. திண்டுக்கல்ல ஃபேமஸ் என்னன்னு சொல்லுங்க. குழம்புல கலர் மாதிரி கலந்துட்டு அதில் எடுத்து ஒரு பன்னீரை வச்சுட்டு ஆயசகோ சென்னை டு சபரிமலை வாக்கன் லிஃப்டில் வந்து இப்போ நம்ம கரெக்டாக இந்த கிளீன் அப் சிட்டின்னு சொல்கிற திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு ராக் சிட்டி திருச்சிராப்பள்ளி. ஓகே, இப்போ நம்ம இதில் ரைட்டில் தான் போனோம். ஜாலியாக இருக்கும் போதே ஓடிடுவோம். வெல்கம் டு திருச்சிராப்பள்ளி. ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஜீப்ரா கிராசிங்கில் தான் நம்ம நடந்து போனோம். பட் இங்கே சிக்னலே இல்லை போலியே. சீக்கிரம் குயிக்காக அப்படி நடந்து போயிடணும். சிட்டி உள்ள கிராஸ் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் அந்த சைடு போகிற வண்டியில் லிஃப்ட் கேட்டனா கிடச்சிரும். ஏன்னா திண்டுக்கல் இதுக்கப்புறம் வந்து இந்த ரூட்டில் போகிறவங்க திண்டுக்கல்லில் மட்டும்தான் போய் ஆகணும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவலை இல்லாமல் நடக்கலாம். திருச்சி சிட்டியை தாண்டி போயிட்டுருக்கேன். திண்டுக்கல் இந்த ரோட்டில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல் போகிற ரோடு பைபாஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். அப்படியே கொஞ்சமாக உள்ளே பூந்து ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டேன். ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். சென்னை டு சபரிமலை பக்கன் லிஃப்ட் இப்போ நம்ம கரெக்டாக மணப்பாறை கிட்டே இருக்கும். லைட்டாக பசி வச்சிச்சு, ஏன்னா காலை சாப்பிடல இல்லையா, அதில் ஒரு டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய அப்பம், ஒரு கெவின்ஸ் மில்க், அதான் சாப்பிட்டுட்டு வரும்போதுக்கு லைட்டாக தூக்கம் வந்துச்சு. டிரைவர் அண்ணனுக்கும் தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். டயர்ட் ஆகிட்டார் போல். அங்கே அவரும் ஒரு டீ சாப்பிட்டு அப்படி திருப்பி தூக்கத்தை கன்வீன் பண்ண வேண்டியதான். ஓகே சார், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஒரு வேளை சாப்பிட்லனாவே கேர் ஆகுது. ஏன்னா காலையில் சாப்பிட்லனா கூட ஒரு ஜூஸ் குடிச்சிருவேன், அதுவும் பண்ணல இன்றைக்கி. அங்கே வந்து நடக்க ஆரம்பித்தது, ஏன்னா வெயில் மேலே நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன் இல்லையா. ஸோ அதனால் சாப்பிட்றத கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். எல்லாம் நன்மைக்கு பார்த்துக்கலாம் சகோ. ஓகே சகோ, மணப்பாறை கிட்டே இருக்கோம். மணப்பாறையில் ஃபேமஸ் என்னன்னு தெரியும்ல. மணப்பாறை முறுக்கு தான், முறுக்குனாவே மணப்பாறை தான். ஓகே, இப்போ போகும்போது இனி போகுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒன்றா மணப்பாறை முறுக்கு வாங்கி சாப்பிட்லாம். ஓகே சகோ, பாய். சென்னை டு சபரிமலை வாக் அண்ட் லிஃப்டில் வெற்றிகரமாக 6வது டோல் கிராஸ் பண்ண போகிறோம் சகோ. ஃபாஸ்ட்டாக ஹாய் சகோ, நம்ம சென்னை டு சபரிமலை வாக்கன் லிஃப்டில் திண்டுக்கல் வந்துட்டோம். திண்டுக்கல் மெயினில் இறக்கி விட்டுருக்காரு, அது தெரிஞ்சுங்களா. திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெற்றிகரமாக திண்டுக்கல் வந்துட்டோம். திண்டுக்கல்லில் ஃபேமஸ் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியும்ப்பா, நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா. சரி சகோ, அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக நேற்றும் சரி, கரெக்டாக நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக சாப்பாடுக்கு டைமுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஒரு ஊரில் ரீச் ஆகிடுறோம்.
பரவாயில்ல, எல்லாமே நல்லது தான். இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, வெஜ் ஹோட்டலில் தேடணும், அதுதான் பெரிய பிரச்சனை. கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சகோ? டைம் ஒன்றுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் திண்டுக்கல் இங்கேருந்து பைபாஸில் போனோன்னா லாஸ்ட்டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டுக்கு அப்புறம் நம்ம தேனி போகிற ரூட்டில் போனோம். எந்த வேணால் நம்ம கொடைக்கானல் போகிற ரூட்டு, ஆமாம் கொடைக்கானல் போகிற ரூட்டு, அந்த ரூட்டில் தான் போனோம். ஏன்னா அந்த ரூட்டு எடுத்தால் தான் நம்ம லிஃப்ட்டும் கேட்க முடியும். ஆனால் அதில் வந்து மூணு வழி பிரியும், மதுரைக்கும் மதுரைக்கு மதுரை தென் தூத்துக்குடி போகிற லைன்லேயும் போவாங்க. அதனால் நம்ம லிஃப்ட்டு கேட்டால் நிறைய பேர் தூத்துக்குடி போகிறவங்க தான் போவாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த போய் ரைட் எடுத்துகிட்டு தான் போய் லிஃப்ட்டே கேட்க முடியும். சரி ஓகே சகோ, எல்லாம் சாப்பிடுங்க. ஓகே சகோ, அடுத்த பைபாஸ் கிட்டே வந்தாச்சு. ஸோ அதனால் சாப்பிட்டு போயிடலாம். எப்படியோ வெஜ் ஹோட்டலில் பார்த்துட்டேன், ஸ்ரீ பாலாஜி பவன். ஓகே, உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு லாக் பண்ணுவோம். ஓகே சார், மன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் நேற்று தான் வந்து ஃபுல் மீல்ஸ் அச்சனை ஊற்றணும் இல்லையா, அதுவே கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன். பன்னீர் எது மாரியும் தெரிஞ்சது. அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம வந்து வெஜ் ஹோட்டல்ரா. சாஸ் எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது டொமேட்டோ சாஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை எப்படி எடுத்து மேலும் கருவத்தின் மேலுக்க ஊற்றிட்டு அப்படியே சாப்பாடை போட்டு குழம்புல கலர்ற மாதிரி கலரிட்டு அதில் எடுத்து ஒரு பன்னீரை வச்சுட்டு அப்படியே எடுத்து அப்படி சாப்பிட்டுன்னு வச்சுங்க, அப்படி இருக்கும். லைட்டாக கீஸ் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன், சாரி பட்டர் பெப்பர் ராவா போட்டுருவாங்க, ஒரிஜினல் பெப்பர் ஆச்சு போட்டுருக்காங்க. லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக காட்டுது. ஓகே, ஒரு இடத்துலாம் பொருட்டாக கெட்டால் கிடைக்குங்க. ரைஸும் ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ரைஸ் குவான்டிட்டி ஓகே. தென் அப்புறம் டபுள் மீட்டாக தான் அந்த அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் சாப்பிட்டு போயிடும். இதுக்கப்புறம் எங்கே ரயிலில் போய் எங்கேயும் வெஜ் ஹோட்டலில் தேடி போக முடியாது. ஸோ அதனால் இருக்கும்போதே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. மண்ணு ஒன்றும் ஏசி என்ன இருக்குங்க, வெயில் சும்மா கிழிச்சு ஊம வெயில்னு சொல்லுவாங்கள்ல, அது அடிக்குது அப்படியே உடம்பு ஸ்டாமினாலாம் அப்படியே உரியிறாங்க. பத்தாவது நம்ம ரோட்டில் நடந்தால் கூட வந்தாலும் ஹீட் தெரியல, மண்ணில் நடந்தோன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீட் அப்சர்வ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் காட்டுது காலைக்கு, அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. ரோடு நடந்தால் பயமாக இருக்கே, வண்டி வர நேரத்தில் நம்ம கிராஸ் ஆகும்போது நம்ம ஒரு மூணு சுற்று சுற்றுவோம் போல், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டில் கிராஸ் ஆகுது. பன்னீர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி உதிரியாக்கி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் சாப்பாடில் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருக்கு, நம்ம தனியாக அது சாப்பிட்ணும். சில பீஸ் தனியாக வச்சுருக்காங்க, ஃபுல்லாக உதிரியாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சமயபுரத்தில் வந்து திருச்சி வர்றதுக்கே ஒரு 4 hours ஆகிடுச்சு.
லிஃப்டே கிடைக்கல. தென் நடந்து நடந்து வந்தால் ரோடு காலில் வெயில் பார்த்தோம், ரோடு பளிச்சுன்னு வெயில் அடிச்சு அதே நின்று 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 ஓரளவுக்கு மேலே நிற்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த பைபாஸ் வந்தோடனே தான், லிண்டுக்கல் பைபாஸ் வந்தோடனே தான் கொஞ்சம் லிஃப்ட் கிடச்சிது. அது வரைக்கும் அப்படியே பாக்கி இல்லை, அந்த ரோடு வேறு ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் சைடு ஆகி போட்டிருக்காங்க, பிரிட்ஜுக்கு அந்த வாரா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணிட்டுருக்காங்க. அதனால் ஒன் சைடு நம்ம நடந்து வந்த பின்னாடி வந்து பஸ்ஸுக்கார ஒட்டிகிட்டே போகிறாங்க, என்ன பஸ்ஸுக்காரங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனாலே பார்த்து பார்த்து பொறுமையாக வந்து ஒரு இதாகிடுச்சு. பரவாயில்ல, என்ன தானே ஃபஸ்ட் அம்மா ஆகிட்டு தானே இருக்கும், ஒய்ஃபுல்லாக ஆகிடுச்சு. சப்போ காலையில் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்ருக்கோம், ஃபுல்லாக வேர்வையாக வெளியே வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு வாட்டர் மேலே ஜூஸ் ஆர்டர் பண்ணிடுது. லைட்டாக மீன் சக்தியை கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அதுதான் இப்போதைக்கு ரொம்ப தேவை. காலையில் சமயம் பொறுத்தவங்க ஒன்றும் இல்லையா, அது ஸ்ட்ரைட்டாக வந்து கொல்லம் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். கொல்லம் போயிருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, அங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் 140 கிலோமீட்டர்ஸ் தான் பம்பையே. இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் இந்த ஒர்க்கில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, லிஃப்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதை மாற்றக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் திருச்சி ஜங்ஷன் நிறைய இறங்கிட்டேன், அவர் வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன். ஓகே சார், பேச்சு வாட்டர் மேலன் ஜூஸ்க்காக வெயிட்டிங், வீடியோ வேறு எடிட் பண்ணோம். நெட்டு தான் வந்து அங்கங்கே சொதப்புது, நெட்டு எப்பயோ கூட ஒரு 5:30 அப்லோட் பண்ண வீடியோ நைட்டு 8 மணிக்கு அப்லோட் ஆகுது, நெட்டு ஓவராக சொதப்புது. ஏன்னா நம்ம ட்ராவலிங்லேயே இருக்கும், சில இடத்துல நடந்து வரும்போது அந்த இடத்துல டவர் இருக்கும், அது கொஞ்சம் லேட்டாகவே நடந்து வரும், அந்த இடத்த கிராஸ் பண்ணுறது லேட்டாக ஆகுது. எது எதுனா ஒன்று இருந்தால் எதுனா ஒன்று எனக்கு சொதப்புது, அது என்னன்னே தெரில. மைக் இந்த அளவுக்கு ஓரளவுக்குன்னு இல்லை, ஓரளவு பக்காவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அஜிஜோ நானே சொல்லிக்கிறதுமோ இல்லைப்பா, இல்லைப்பா அழிச்சிருங்கப்பா, ஏன்னா மைக்கினால நிறைய வேதனைப்பட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய ட்ரிப்பே எனக்கு மைக்கினால வெத்து போய் வந்தேன். நீங்களும் வீட்டில் எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வாட்டர் மேலே ஒன்று வாங்கி ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுங்க, ஐஸ் குக்கலாகவே போட்டு கொடுங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு. நான் பில் கொடுத்துருக்கேன், நடந்து சென்னையிலேருந்து
சென்னையிலேருந்து லிஃப்ட் கேட்டு அப்படியே நடந்து அப்படியே நடந்து மட்டும் இல்லை லிஃப்ட் கேட்டு அப்படியே லிஃப்ட் கேட்டு ஓகே சார் இந்தாச்சு ஒரு 5 மினிட்ஸ் இங்கே உட்காந்துட்டு ஏசி கட்ட வாங்கிட்டு அதே கடந்து நம்ம குட்டி ஜிஎஸ்டி கொண்டு உட்கார வேண்டியது ட்ரெயின் போனேன் ஜாலியாக ரைட் போயிட்டுருக்காங்க சபரிமலை நேராக செல்ல வேண்டும் கால் கொதிக்குதே 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 என்ன நடந்தாலும் ஆமாண்ண பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்